வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஷால் ஆரிய நடித்து ஆனந்த் சங்கர் டைரக்ஷன் வந்திருக்க எனிமி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். எனிமி இந்த படத்தை ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுலாம் இப்போ வந்து இங்கிலீஷ் படம் கிடையாது. ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் படம் இப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் நிறைய விஷயத்தில் லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப சுமாரான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் வேணால் இந்த படத்தை சேர்க்கலாம். இன்றைக்கி இந்த எனிமி படம் பார்த்துட்டு எல்லாருமே படம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணாத்த படம். இந்த படத்துடைய இன்டர்வல் சீன் வரும்போது எல்லாரும் புலம்பி தள்ளின ஒரே வார்த்தை என்னன்னா, அண்ணாத்த படத்துக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அண்ணாத்தையை பார்க்குறதுக்கு இதை பார்த்துட்டு போய் அந்த தலைவலிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, இந்த மாதிரி கமெண்ட் தான் எல்லாரும் சொல்லிட்டு திரியறாங்க. அப்படின்னா பாத்துக்கங்க, அண்ணாத்த எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, அந்த படம் பார்த்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவலியை கொடுத்துருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் வந்த ரெண்டு படமே மொக்க தான். தனிப்பட்ட முறையில் எனிமி படம் பார்த்தா இதுவும் எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத வேலைக்காவாத ஒரு ஃப்ளாப் படமாக தான் போயிருக்கோம். இப்போ அண்ணாத்த கூட மோதுனதால எனிமி படம் அட்டர் ஃப்ளாப் ஆகாமல் உசுர் மட்டும் தப்பிச்சு ஏதோ ஆவரேஜ்னு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஆவரேஜ் கூட கிடையாது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வேற ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அது என்னன்னா, சிபிஐ ஆஃபீஸரான பிரகாஷ் ராஜ் தன்னுடைய மகனுக்கு இன்டெலெக்சுவலாக போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு வராரு. பக்கத்து வீட்டில் இருக்க தம்பிராமையா பையனுக்கு இவருடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிச்சி போய் ரெண்டு பசங்களுமே அந்த ட்ரைனிங் நல்லா கத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பசங்க தான் விஷாலும் ஆரியாவும். என்னதான் ரெண்டு பேரும் பிரில்லியண்டா இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் வைக்கிற எல்லா போட்டியிலுமே விஷால் ஒருபடி பிரில்லியண்டா தான் இருக்காரு. இதனால கடுப்பாகிற ஆரியா ஒரு கட்டத்துக்கு மேல சைக்கோத்தனம் அதிகமாகி அந்த போலீஸ் மூளையே வச்சு கிரிமினல் ஆகி விஷாலையும் பகச்சுக்கிறாரு, பிரகாஷ் ராஜையும் போட்டு தள்ளுறாரு. ஒரு பயங்கரமான கொடூரமான வில்லனாவும் மாறிறாரு விஷால் அண்ட் ஆரியா. இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் கதை போகுது. அந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனிமின்ற டைட்டிலே போடுறாங்க. சூப்பர் படத்துக்கு வந்திருக்கும் போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா என்னதான் இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் உல்லாசம் படத்தையும் அஞ்சாதே படத்தையும் ஞாபகப்படுத்தினாலும் அந்த ரெண்டு படங்களும் வந்து பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அதனால இன்றைக்கி இருக்கிறவங்க யாரும் இது காப்பி கேட் கதைன்னு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தான். ஆனால் இந்த படத்துடைய மிகப்பெரிய சொதப்பலே அதுக்கப்புறம் தான் இருந்தது. இந்த படம் ஃபுல்லாக எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னா, பேட்மேனை விஷாலாகவும் ஜோக்கரை ஆரியாவாகவும் கோத்தம் சிட்டியை சிங்கப்பூராகவும் காட்டுறாங்க. படம் ஃபுல்லாகவே சிங்கப்பூரில் நடக்குதான். சிங்கப்பூரே ஒரு இத்தினூண்டு கண்ட்ரி, முழுசாக சுற்றி பார்க்க ஒரு நாள் போதும். எப்பயுமே அமைதியாக வாழற மக்கள் சின்ன அசம்பாவிதம் வந்தாலும் ஒரே நிமிஷத்தில் அங்கே போலீஸும் தூக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் உள்ள புகுந்து ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணுறாரு. ஆனால் யாராலுமே தேடி ஆரியாவை கண்டுபிடிக்க முடியலையா. அப்பேற்பட்ட வில்லனை கடைசியில் விஷால் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஷாலும் ஆரியாவும் மாறி மாறி பேசி சவால் விட்டுக்கிட்டு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி படம் போகுது. சரி, இந்த கதையெல்லாம் ஓகே தான், இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, டார்க் நைட் படத்தையே எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக எடுக்கணுமோ அப்படி எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஜோக்கர் ஒரு கண்டெய்னரில் தப்பிச்சு போலீஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணுவார். இந்த படத்துலேயும் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டெய்னரில் தான் ஆரியா கூட்டு போனோம்னு நினச்சிருப்பாங்க. சிங்கப்பூர் ரோட்டுக்குள்ளே கண்டெய்னர்லாம் விட முடியாதுன்ட்டு கடைசியில் அதை ஒரு சின்ன ஆம்புலன்ஸாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி இந்த கதையில் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றி 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 எடுத்து கடைசியில் இந்த படமே ஒரு மாறுகை மாறுகால் வாங்கி குத்துயிரும் குலையுரமாக வந்திருக்கு. இந்த படத்துடைய ஆரம்பத்தில் அந்த சின்ன பசங்க எந்த அளவுக்கு பிரில்லியன்ஸை காமிச்சாங்களோ அதே மாதிரி படம் ஃபுல்லாக இருந்ததுன்னா நிச்சயம் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு இதே மாதிரி தான் 2019 தீபாவளியில் பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா தியேட்டர்லையுமே பிக் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் விஜய் படத்துக்காக மட்டும்தான் கொடுத்தாங்க. அதே நாள் ரிலீஸ் ஆன படம் தான் கைதி. எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் ஒரு ஷோ ரெண்டு ஷோ சின்ன ஸ்க்ரீன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எண்ணி 3 நாளில் அந்த ரிசல்ட் மாறிடுச்சு. கைதி படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு எல்லா தியேட்டர்லையும் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, பிக் ஸ்க்ரீனையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த மாதிரியான நல்ல ரிசல்ட் இந்த எனிமி படத்துக்கு வரும்னு ஆரம்பத்தில் நினச்சோம். ஆனால் படம் போக போக கிளியராக தெரிஞ்சிச்சு இதுவும் ஒரு தேராத ஒரு அட்டுப்படம் தான். இந்த படத்தை தேவையில்லாமல் அண்ணாத்தோட கம்பேர் பண்ணி அதுக்கு இது பரவாயில்ல, இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலான்ட்டு உங்களை உசி பேத்தி இந்த படத்தை பார்க்க வச்சு உங்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ண வைக்க நான் விரும்பலை. இந்த தீபாவளி ரேஸ்க்கு ரிலீஸ் ஆன இந்த ரெண்டு படமுமே வேலைக்காவாத டப்பா படங்கள் தான். இந்த படத்தையும் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு தான் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது நல்லா இருக்கிற படம் இல்லை, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல படம். அண்ணாத்த படத்துக்காச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க, இந்த படத்துக்கு எந்த ஆடியன்ஸ் வருவாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு ஆக்ஷன் படம்னு வேறு ப்ரமோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு ஃபைட் தான், அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட் தான். ஆனால் ஒரு விஷயம், இந்த படத்தை தோல்வி படம்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அதே போல் சூப்பர் படம்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுமாராக வந்திருக்க படு சுமாரான படம் தான் இந்த எனிமி. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்காகவும் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக மட்டும் தாராளமாக ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 50 மார்க் லாஸ் எதுக்குன்னா ஏகப்பட்ட காரணம் இருக்குது. குறிப்பாக இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையில்லை, காமெடியின் தேவையில்லை, லவ்வர் சென்டிமெண்ட் ப்ரெக்னன்சி சென்டிமெண்ட்னு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் திணிச்சு நம்மளுக்கு தலைவலி கொடுத்ததால் நிச்சயமாக 50 மார்க் பரிச்சை ஆகணும். அடுத்த படத்தில் சந்திப்போம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு.